இயற்கை வழி வேளாண்மை பாஸ்கர் காரைக்கால். இப்போ நம்ம குருவை சாகுபடியில் 60ஆம் குருவை மற்றும் ஒட்டடையான் இரண்டு நெல்லையும் கலந்து எப்படி விதைச்சி நம்ம பழந்தமிழர் வேளாண்மை முறைப்படி வெற்றிகரமாக விவசாயம் செய்வது எப்படி அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நம்ம அதுக்கு எடுத்துருக்கிறது 60ஆம் குருவைங்கிற குருவை நெல் வந்து 3 மரக்காலும் 1 மரக்கால் ஒட்டடையான் நெல்லும் நம்ம எடுத்துருக்குறோம். இந்த ஒட்டடையான்ங்கிறது ஒரு சம்பா வகையை சேர்ந்தது. இந்த ஒட்டடையான் நெல்லோட வயது பார்த்திங்கன்னா சாதாரணமாக 165 நாளில் விதைச்சி திருப்பி பறித்து நட்டோம்னா அது அறுவடைக்கு வரும். 60ஆம் குருவைங்கிறது விதைச்சதுலேருந்து 80 நாளில் அறுவடைக்கு வரும். இப்போ நம்ம இரண்டையும் வந்து 3:1 மூணுக்கு ஒரு பங்கு அப்படிங்கிற அளவில் இப்போ நம்ம கலக்க போகிறோம். அதை இப்போ பாருங்கள். இந்த ஒட்டடையான் நெல்லையும் 60ஆம் குருவாய் நெல்லையும் நம்ம ரெண்டையுமே வந்து 3:1 அப்படிங்கிற அளவில் நம்ம நல்லா கலந்துக்கணும். கலந்துக்கிட்டு இந்த கலவையை வந்து இப்போ நம்ம எடுத்துருக்கிறது ஒரு 100 குழிக்கு தான் நம்ம எடுத்துக்கிறோம். அதாவது 33 சென்ட்டுக்கு எடுத்துருக்குறோம். இதுவே ஒரு ஏக்கருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஏக்கருக்கு எடுக்கணும் அப்படின்னா 3 மரக்கால் ஒட்டடையானோ 9 மரக்கால் 60ஆம் குருவையும் நம்ம எடுத்துக்கணும். இந்த அளவில் எடுத்துக்கிட்டு நம்ம புழுதி செய்யப்பட்ட வயலில் நேரடி விதைப்பாகவும் விதைக்கலாம், அல்லது விதை விட்டும் நாற்றாங்கல்ல விதை விட்டு பறித்து நடுகிற முறையிலும் நாம் இதை செய்யலாம். இது நம்ம முன்னோர்கள் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக செய்து வந்த ஒரு விவசாய முறை. ஒரு 50 ஆண்டு காலமாக நம்ம இதை விட்டுட்டுருந்தோம். அதை கடந்த 3 ஆண்டுகளாக நம்ம காரைக்கால் பகுதியில் நம்ம நிலத்தில் செஞ்சிட்ருக்கோம். இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஆனி மாதம் ஒரு 15 தேதிக்கு மேல் 16 தேதி அளவில் இதை நம்ம இன்றைக்கி தெளிக்கிறோம். குருவை பட்டத்தில் தெளிக்கிறோம். ஒரு முறை உழவு செய்கிறோம். கோடை உழவு வந்து ஒரு முறை தான் செய்கிறோம். இந்த 60ஆம் குருவை அப்படின்னு சொல்லப்பட்டது விதைத்ததுலேருந்து 80 நாளில் அறுவடைக்கு வந்துடும். இதை நம்ம கலந்தடிக்கிற ஒரு சூழ்நிலையில் 60 நாள் வயது கொண்ட 60ஆம் குருவைங்கிறது, 60ஆம் குருவை என்று சொன்னாலும் அது வந்து ஒரு 70லேருந்து 80 நாளில் நமக்கு நேரடி விதைப்பில் அறுவடைக்கு வந்துடும். அப்போ அறுவடைக்கு வரப்போ அது கூட சேர்த்து விதைக்கக்கூடிய ஒட்டடையான் 200 நாள் வயதுடையது. ஏன் அது 165 நாள் வயதுடைய ஒரு நெல் 200 நாளாக அதிகரிக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, 80 நாளில் நம்ம 60ஆம் குருவையை அறுவடை பண்ணிவிடுவோம். அப்போ அறுவடை பண்ணுறப்போ ஒட்டடையான் பயிர் வந்து ஒரு 70லேருந்து 80 நாள் பயிராக இருக்கும். அந்த 70 நாள் 80 நாள் பயிரை வந்து நம்ம 60ஆம் குருவை பழுத்திருக்கக்கூடிய விளைச்சல் கூடையே சேர்த்து அதை அடி மட்டமாக அறுவடை பண்ணிடும். 1 இன்ச் அளவுக்கு தரையிலிருந்து 1 இன்ச் அளவுக்கு மட்டும் விட்டு பச்சையாக பயிராக இருக்கக்கூடிய ஒட்டடையானையும் நம்ம அறுவடை செஞ்சிடறோம். அறுவடை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாட்களுக்கு மாடுகளை கொண்டு கூட நம்ம அந்த வயலில் மேய விடலாம். அப்படி மேய விடுவதின் மூலமாக திருப்பி திருப்பி துளுத்து வரக்கூடிய அந்த ஒட்டடையான அந்த மாடுகள் மேயும்.
அதே நேரத்தில் குருவை நல்லான அறுபதாங்குருடைய தாள்கள் வந்து மாடுகள் மற்றும் வாத்து போன்றவைகள் சென்று மேய்வதனால் அதனுடைய தாள்கள் வந்து மக்கி நிலத்துக்கு உரமாயிடும். அப்போ நாளைய நாட்கள் வந்து ஆடு மாடுகளை விட்டு மேய்ப்பதின் காரணமாக திருப்பி திருப்பி அதை மேய்கிற போது நிறைய தூர்கள் வந்து அதில் கட்டுறதை நம்ம பார்க்க முடியும். ஒரு பயிருக்கு 60-70 தூர்கள் வரைக்கும் இந்த ஒட்டடையான துருக்கிறது மூலமாக நம்ம ஏக்கருக்கு 3 மரக்கால் மட்டுமே விதைச்சிருந்தால் கூட அது வந்து நிறைய தூர்களை கொண்டு ஒரு நல்ல மகசூலை கொடுக்குற அளவுக்கு நமக்கு ஒரு நல்ல விளைச்சலை கொடுக்கறத நம்ம பார்க்க முடியும். இந்த முறை எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு உழவு 3 அறுவடை. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இன்றைக்கி ஆணி 15 தேதியில் நம்ம முதல் முறையாக நம்ம தெளிக்கிறோம். இதிலிருந்து நமக்கு ஆடி ஆவணி புரட்டாசி 15 தேதிக்கெல்லாம் நமக்கு இந்த குருவை நெல் 60 குருவை நெல் அறுவடைக்கு வந்துடும். அதன் பிறகு நம்ம வந்து அறுவடை பண்ணிவிட்டு விட்டுட்ட பிறகு அதனுடைய தூர்கள் ஒட்டடையான் பயிருடைய ஒட்டடை சம்பாவின் தூர்கள் வந்து திருப்பி கீழேந்து நிறையா களைத்து வந்து 180-200 நாள் வந்து நமக்கு இரண்டாவது அறுவடையை கொடுக்கும். அந்த அறுவடை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு 10 தினங்களுக்கு முன்னாடி நம்ம இதே வயலில் நம்ம உழவெல்லாம் தேவையில்லை, அந்த பயிருக்கு அறுவடைக்கு முன்பே வந்து அதற்கு கீழே வந்து நம்ம நெல்லை வயலில் அறுக்கிறதுக்கு முன்னாடி உளுந்தை வந்து நம்ம தெளிச்சிடலாம். தெளிச்சிட்டு முளைச்சி வந்த பிறகு ஒரு 10 நாள் கழித்து நம்ம அறுவடை பண்ணிட்டோம்னா கீழேந்து உளுந்து நல்ல முறையில் நிறைய அவைகளும் முளைத்து அவை ஒரு அறுவடைக்கு வரும். இப்படி நாம் ஒரு உழவு 3 அறுவடைங்கிற நம்ம ஒரு பழமையான நம்மளுடைய தமிழர்களுடைய விவசாய முறையை உழவு முறையை நம்ம இந்த ஆண்டு செய்கிறோம். கடந்த 3 ஆண்டுகளாக 50 ஆண்டுகளுக்கு முன்பு விடுபட்டிருந்த ஒரு விவசாய முறையை நம்ம கையில் எடுத்துக்கிட்டு அதை சிறப்பாக செஞ்சிகிட்ருக்கோம். இந்த ஆண்டு நம்ம மட்டும் இல்லாமல் கீழ்வேளூர் பகுதியில் இருவருக்கும் இன்னும் ஒரு சிலருக்கு அதை செய்யும்படி அறிவுறுத்தி அவர்களும் வந்து செய்வதற்கு முன் வந்து செஞ்சிருக்கிறாங்க. இதை பார்ப்பவர்கள் இந்த முறையை கையாண்டு ஒரு நல்ல மகசூலையும் நம்ம பாரம்பரிய விவசாய முறையையும் மீட்டெடுத்து செயல்படுத்தும்படி அன்போடு கேட்டுக்கிறேன். நன்றி, சந்தோஷம்.